அனைவருக்கும் வணக்கம். நான் சன் மாஸ்டர். இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை குறித்த தீர்மானம் ஒன்று வாக்கெடுப்புக்கு வந்து அது 22 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் இலங்கைக்கு எதிரானது என்றதை விட இலங்கை எதிர்க்கிறேன் என்று கூறுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். காரணம், இந்த தீர்மானத்தினுடைய உள்ளடக்கத்தை முழுமையாக உற்று நோக்காமல் இந்த தீர்மானம் பெரும்பான்மை நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டதை ஒரு இமாலய வெற்றியாக குறிப்பாக எங்களோட தமிழ் சமூகமும் தமிழ் ஊடகங்களும் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பரப்புரை செய்வது வேதனை அளிக்கிறது. இந்த தீர்மானத்தினுடைய உள்ளடக்கங்களை நுணுக்கமாக நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த தீர்மானம் என்றது மீண்டும் இலங்கைக்கு 18 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய உள்ளூர் பொறுப்புரைக்குள்ளதான் தமிழ் மக்களுக்கான நீதி கண்டறியப்படணும் என்று மீண்டும் இலங்கையிட்டு இந்த பிரச்சனை கையளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமானால் இந்த தீர்மானம் இலங்கை எதிர்த்திருக்கிறது, ஆனால் இலங்கைக்கு எதிரானது அல்ல. இலங்கை எதிர்க்கிறேன்றதுக்காகவே இலங்கைக்கு எதிரான என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. இன்றைய வாக்கெடுப்பில் 22 நாடுகள் இலங்கையை எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. இலங்கைக்கு ஆதரவாகவும் 11 நாடுகள் இருந்திருக்குது, அல்ல இந்தியா உள்ளிட்ட 14 நாடுகள் நடுநிலைமை வைத்திருக்கின்றன. இந்த சர்வதேச அரங்கத்தில் இலங்கை அவமானப்பட்டிருக்கிறதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. இது வாக்கெடுப்பின் போது ராஜதந்திர ரீதியாக இலங்கைக்கு ஏற்பட்ட தோல்விதான். இதை வச்சுக்கொண்டு இந்த வாக்கெடுப்பில் நடந்த இந்த சம்பவத்தை வச்சுட்டு இந்த தீர்மானத்தை இலங்கைக்கு எதிரானதாக தமிழர் தரப்பும் தமிழ் ஊடகங்களும் தமிழ் குறிப்பாக எங்களுடைய தமிழ் தலைமைகளும் கொண்டாடுவது வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2009 பிறகு இந்த 12 ஆண்டுகளும் எங்களுக்கான நீதி மறக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய தீர்மானத்திலாவது இந்த இலங்கையினுடைய விவகாரத்தை சிறிலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துங்கோ, இந்த பிரச்சனையை ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்கணும் என்றால் இதை மனித உரிமை சபையில் இருந்து வெளியில் கொண்டு போங்கோ, இலங்கைக்கான ஒரு சிறப்பு அறிக்கையாளரை நியமியுங்கோ, இலங்கையில் ஒரு ஐநாவினுடைய மனித உரிமை கண்காணிப்பகத்தை நிறுவங்கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கி வடக்கில் கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களோட பாதிக்கப்பட்ட மக்களும் சிவில் சமூகமும் தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகிற 3 பிரதான கட்சிகளும் புலம்பெயர்ந்த தலைமைகளும் புலம்பெயர்ந்த எங்களோட மக்களும் கண்ணீர் மல்க கோரிக்கை விட்டதை முழுமையாக புறந்தள்ளி பிரித்தானியா தலைமையிலான இணைத்தலைமை நாடுகள் முழுக்க முழுக்க இலங்கையை காப்பாற்றி நோக்கோடு மீண்டும் அதாவது இன அழிப்பை ஒரு தொடர்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் இந்த புதிய தீர்மானத்தை இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தில் முன்வச்சு அது நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஆகவே இது இலங்கை எதிர்த்தாலும் இது இலங்கைக்கு ஒரு ஆதரவான தீர்மானமாக தான் நான் இதை பார்க்குறேன். நன்றி.